ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், பெட்ரோல் பங்க் வச்சுருந்தேன் செங்கல்பட்டில். பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் விழுந்த உடனே எல்லாம் அப்படியே பிரிஞ்சு எல்லாம் இதுவாகிட்டோம், வீடு எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆக்சுவலி நான் மூணு கார் வச்சுருந்தேன், 60 லட்சம் துண்டாக போயிடுச்சு. அப்படியே ரெண்டு பசங்க 9th 10th படிக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நடுத்தருக்கு வந்தாச்சு. டிவிஎஸ் அவ்வளோதான், டிவிஎஸ் 50 எதுலையோ இருந்துட்டு அதில் போவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் எந்தவித ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, ஏன்னா இதையே கலருவாங்க. வீடியோ எடுக்கிறோம், பட்ட கஷ்டம். அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு, பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஆனால் அந்த கஷ்டம் கடவுள் பாருங்க வேற ரூபத்தில் என்ன, இங்கே யூடியூப்ல கொண்டு வந்து அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு எனக்கு பலன் வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது வந்து ட்ரூ. அதாவது எல்லாருமே, நீங்கள் சின்ன பசங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், கஷ்டப்பட்டு நீங்கள் பாட்டு பாருங்க பலனை எதிர்பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் எதுவாவது ஒரு ரூபத்தில் வரும். நீ நினைக்கிற ஃபீல்டு இல்லை உங்களுக்கு, நீங்கள் திடீர் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படின்றது நான் சுத்தமாக எதிர்பார்க்குறேன். பட் அந்த மூமெண்ட் இருக்குல்ல, பெட்ரோல் பங்க்கை வந்து என்டையராக க்ளோஸ் பண்ணிட்டு வீடியும் விற்கணுன்ற ஒரு மூமெண்ட் இருக்கு, அந்த தருணம் எந்த வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துடா உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. அதாவது அதுக்கு முன்னாடியே லோடு எடுக்கணும், லோடு எடுக்கணும், இருக்கிறதெல்லாம் விற்று 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 போட்டாச்சு. கடைசி பெட்ரோலுக்காக, ஆமாம், பெட்ரோல் லோடுக்காக, பங்க்குக்காக. அதாவது வெளியே கடன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சு அதெல்லாம் போயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட 60 லட்சம் துண்டாக போயிடுச்சு. அப்படியே ஏன்னா அது ரொட்டேஷனு, நீ போட்டீங்கன்னா தான் காசு வரும். பெட்ரோல் பங்க் நின்ன உடனே அப்படியே காலி, 60 லட்சம் அவங்க எடுத்துகிட்டு போய். அது கிட்டத்தட்ட நடுத்தரு தான், கிட்டத்தட்ட நான் நடுத்தரு தான், ரெண்டு பசங்க 9th 10th படிக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நடுத்தருக்கு வந்தாச்சு. நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் ஓன் ஹவுஸ் தான், இப்போது கம்ப்ளீட்டாக ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கும். எனக்குன்னா நான் இது பண்ணுறதுக்குள்ளே என் பையனுக்கு ஒரு சொந்த வீடு அவனுக்கு செட்டில் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்றது நான் பண்ணிட்டு போனோம். அதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை தான். நீங்கள் அப்போ கல்யாணம் ஆகி உங்களுக்கு ரெண்டு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஸோ அவங்க ரெண்டு பேருமே அப்போ படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஃபேமிலி விட்டு வெளியில் வர வச்சிட்டாங்க, அடுத்த தான் என்ன பண்ணீங்க? அதான் சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது. நான் ஒரே ஒரு லேண்டு வச்சுருந்தேன், அதை விற்று ரெண்டு வீடியோ கேமராவும் ரெண்டு ஸ்டில் கேமராவும் வாங்கினேன். அதை வச்சு ஸ்டுடியோ ஆரம்பித்தேன், அதுலேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிக்ஷா வந்தவுடனே, ஆட்டோ வந்தவுடனே ரிக்ஷா போச்சு, டாக்ஸி வந்தவுடனே இது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த இப்போது எல்லாம் ஆன்லைன் இது உள்ள அப்ளிகேஷன்றதுனால சிட்டிங் கூட வராது, சிட்டிங் மீன்ஸ் பாஸ்போர்ட்டு, அது கூட குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே குறைஞ்சி 2000 ரூபா வந்த பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு அப்படியே வந்து வந்து 700 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அப்போ தான் நீ வெட்டி முடிச்சதெல்லாம் போதும் வந்துடு அப்படின்னு நான் இவன். என்ன சர்ப்ரைஸ்? சிறப்பான சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது ரூபியில வந்து டிக்கெட் புக் பண்ற எல்லாருக்குமே நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சார்ட்டா வந்து எல்சியு அப்படின்னு சொல்லலாம். அதோட கூப்பன் கோட் LCU33 அப்படின்னு நீங்க போட்டு டிக்கெட் புக் பண்ணிடுவீங்களேன், உங்களுக்கு 33% டிஸ்கவுண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் லோகேஷ் கனராஜ் அவருடைய கையொப்பமிட்ட ஒரு சூப்பரான டிஷர்ட்டும் கூடவே தராங்க. கோல்ட், டைமண்ட், பிளாட்டினம், சில்வர், இது எல்லாத்துக்குமே LCU33 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 33% ஆஃபர் இருக்கு. ஸோ உடனே இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போங்க, LCU33 கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க.